ஓநாய் சந்திர கிரகம் 2020. இந்தியாவில் தெரியாது, எந்த நாட்டில் தெரியும், என்ன பாதிப்பு ஏற்படும்? இந்த சந்திர கிரகணம் வெள்ளிக்கிழமை இரவு 10:37 தொடங்குகிறது. 11 அதிகாலை 12:40 கிரகணத்தின் மத்தியம காலமாகும். கிரகணம் 11 அதிகாலை 2:42 முடிகிறது. பூமி என்பது மனித உடல், சந்திரன் மனதை ஆள்பவர் சூரியன் ஆன்மா. நாம் கிரகண நாளில் மனம், உடல், ஆன்மா ஆகியவை இயற்கையாகவே இணைகிறது. கிரகணத்தன்று பறவைகள், விலங்குகள் கூட வெளியே வருவதில்லை. காரணம் அதன் கதிர்வீச்சின் பாதிப்புதான். இந்த சந்திர கிரகணம் பொதுவாக சந்திர கிரகணம்னா என்ன? கிரகணம்னா ஏதோ தோஷமா, கெடுதலா, நெகட்டிவா நடக்க போதானா? அப்படி கிடையாது. கிரகணம் வந்து தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. இந்த கிரகம் சந்திரன் வந்து எல்லா பிளானட்டோடைய எனர்ஜியும் உள்வாங்கி இதுதான் வந்து மனிதனுடைய மனதை வந்து செயல்படுத்தக்கூடியது. ஸோ மனிதனுடைய மனம் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு சிந்தனை இருக்கும், நாளைக்கு ஒரு சிந்தனை இருக்கும், எமோஷனலாக நம்ம ஒரு விதமாக இருப்போம். அதே மாதிரி குழப்பம் ஏற்படுது, அதுலேருந்து தெளிவு ஏற்படுறது, புரிதல் ஏற்படுறது, இது எல்லாமே இந்த சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த விவேகானந்தர், நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, அறிவும் மனமும் போராடும் போது நீ மனம் சொல்வதே கேள், அறிவை விட அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் போட்டு. ஏன் அப்படின்னா, இந்த மனம் தான் வந்து மாற்றங்களை உண்டு செய்யும். இந்த மனம் தான் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அந்த மனதை இயக்கக்கூடிய ஒரு கோல் தான் சந்திரன். அந்த சந்திரன் தன்னைத்தானே புதுப்பிக்கிற காலம் தான் இந்த கிரகணம். சரி, இந்த கிரகணத்தப்ப என்ன நடக்க போகுதுன்னா, சூரியன், பூமி, சந்திரன், இந்த மூணு கோல் ஒன்றா இருக்கும். ஒரே நேர்கோட்டில் இந்த சூரியனுடைய ஒளி கதிர்களை சந்திரன் உள் இழுத்து செயல்படும். அதுதான் ஒளியை கொடுக்கும் மாலை நேரத்தில். இந்த ஒளி கொடுக்கக்கூடிய நேரத்தை அபூர்வமான சில காலங்களுக்கு பிறகு இந்த பூமி தன்னுடைய நிழலால் இந்த சூரியனுடைய ஒளி கதிர்களை மறைக்கும். அது மறைத்து சந்திரனை முழுமையாக மறைக்கும் போது அதுதான் கிரகணம் பிடிப்பு. இந்த சந்திரனுடைய சக்தி அது இழந்து மறைந்து புதுப்பிக்கிறது. சரி, இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிடாம ஒரு நாள் விரதம் இருந்து நம்ம நாமே பிளட்டை பியூரிஃபை பண்ணுறோம், அந்த மாதிரி நாம் எப்படி குளியல் எடுக்கிறோமோ, நம்மளை எப்படி தூய்மைப்படுத்திக்கிறோமோ, அந்த மாதிரி தான். அது பழசை எப்படி நம்ம வருஷத்துக்கு அடி போகின்ற நாளில் பழசை வந்து கொளுத்தி கழித்து புதுசை வந்து நம்ம உடுத்துறோம், அந்த மாதிரி தான் அந்த கிரகணம். இந்த கிரகணத்தப்போ நம்ம வந்து என்ன செய்தால் பரிபூர்ணமாக அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ சந்திரன்னா இரவு நேரத்தில் வெண்மை நேரத்தில் அழகாக நம்ம மனதை இயக்கக்கூடியது. ஸோ மெடிடேஷன், மனக்கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து தியானம் செய்யலாம். இந்த தியானம் செய்ய 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 நமக்கு வந்து என்னன்னா, மனம் வந்து ஒருநிலைப்படும். இதில் குறிப்பாக எல்லாருக்கும் இந்த சந்திரகிரகணம் வந்து தோஷம் ஏற்படுத்துமா, ஏதாவது நெகட்டிவ் பண்ணுமா, மைண்டை குழப்பம் பண்ணுமானா, கிடையாது. உங்கள் பிறவி ஜாதகம், நீங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இருக்கும், அந்த பிறவி ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் வந்து சந்திரன், ராகு, சூரியன் அப்படி இருந்து உங்கள் ஜாதகம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சந்திரனுடைய தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சந்திரன், ராகு நேர்கோட்டில், சூரியன், கேது அப்படி இருந்தாலும் அந்த சந்திரனுடைய தோஷம் இருக்குது. சந்திரன், சனி, ராகு அல்லது சந்திரன், சனி, கேது அப்படி இருந்தாலும் தோஷம் இருக்குது. இப்போது இந்த சந்திரன் பிறவி ஜாதகம்லேயே தனித்து ஒரு 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 பாக்ஸில், சப்போஸ் நீங்கள் மேஷமோ ரிஷபமோ இல்லை மகரமோ கும்பமோ எந்த ராசியாக இருந்தாலும் அந்த சந்திரன் அந்த ராசியில் பிளேஸ் ஆகிட்டு அதுக்கு இடது புறமோ வலது புறமோ எந்த கிரகங்களும் இல்லைன்னா அதுவும் கூட தோஷம் தான், தனித்து இருக்கப்படுது. இப்போ இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் இந்த மனதை பாதிக்கக்கூடிய ஒரு காலம் அதிகம். இவங்க என்ன பண்ணலாம்? வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சந்திரனை டைரெக்டாக பார்க்காம இருக்கிறது அந்த கிரகண சமயத்தில் இன்னும் நல்லது. ஒருவேளை பார்க்குறோம்னு முடிவு பண்ணால் அதுக்குள்ள எக்யூப்ஸ் பயன்படுத்தி நீங்கள் பார்வையிடலாம். சரி, சந்திர கிரகணத்தப்ப நீங்கள் வந்து சந்திரன், அதாவது பிறை சூடன் சிவன், இந்த பிறை சூடனுடைய நாம மந்திரத்தை, ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். அமைதியாக ஒரு தியான முறையில் கிழக்கு பார்த்து உட்கார்ந்து நீங்கள் இந்த மந்திரங்களை ஜபம் செய்யலாம். சரி, ஒரு முத்திரை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஜபம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குது, உங்கள் மன ரீதியான ஒரு குழப்பம் இருக்குது, உங்கள் மன ரீதியான ஒரு போராட்டம் இருக்குது, இம்பேலன்ஸ் எமோஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு சரியான உறவு கிடைக்கல, உறவுக்காக நீங்கள் ஏங்குறீங்க, உணர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க, உங்கள் தாய்க்காக நீங்கள் போராடுறீங்க, இல்லை உங்கள் சகோதரன், உங்களுடைய கணவன் மனைவி உறவு, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இது சந்திரனுடைய தோஷம் இருக்குது, சரியான புரிதல் இல்லை வாழ்க்கையில் நினச்சாலும் கூட நீங்கள் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா சந்திரன் தன்னைத்தானே புதுப்பிக்க போது நீங்கள் உங்கள் தோஷத்தையும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள குறைகளையும் நீங்கள் புதுப்பிக்கலாம். நான் ஒரு முத்திரை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இடது கை, யாராக இருந்தாலும் சரி, ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும், இடது கை இப்படி இருந்து இந்த கையை ஃப்ளாட்டாக அப்படி வச்சுங்க, ஹரிசான்டலாக. இந்த கட்டை விரலை மட்டும் இப்படி மேல் நோக்கின மாதிரி இதை வச்சுட்டு வலது கையால் இந்த கட்டை விரலை பிடித்து கொண்டு இந்த உங்களுடைய வலது கை கட்டை விரலை இப்படி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை ஜபம் செய்யலாம். இது செய்ய செய்ய என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தோஷம், உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தளர்வு, ஒரு தவறான புரிதல், இதெல்லாம் மனதிலேருந்து மாறி உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி, நீங்களே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆவீங்க.
சரி, இது இந்த கிரகண காலம் முடிந்த பிறகு என்ன பண்ணலாம்? எப்பவுமே கிரகணம் முடிந்த பிறகு மறுநாள் என்ன செய்வாங்கன்னா, பித்ருக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க. அவங்க அவங்க சார்பாக நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. சந்திர கிரகணத்தப்போ என்ன செய்யலாம்? ஏன்னா சந்திர கிரகணம் வரதே பௌர்ணமி அன்னைக்குதான். ஸோ நெக்ஸ்ட் டே பிரதமை. இந்த பிரதமனைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பால், இந்த பால் வந்து தானம் செய்யலாம். ஏழை குழந்தைங்களுக்கு இல்லாதவர்களுக்கு பால் தானம் செய்யலாம். பாலால் செய்யப்பட்ட உணவை தானம் செய்யலாம், இனிப்பு தானம் செய்யலாம். கோ, அதாவது கோ தானம் சொல்லுவாங்க, பசுமாடை வந்து கோயிலுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ அவங்களுக்கு பயன்படுற வகையில் நீங்கள் தானம் செய்யலாம். இந்த பசு தானம் செய்கிறது, பால் தானம் செய்யுது, பாலால் செய்யப்பட்ட உணவை தானம் செய்கிறது, வெள்ளை நிற பழங்களை தானம் செய்யுது, இதெல்லாம் இந்த தானத்துக்கு ரொம்ப உரியது. இது மறுநாள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிறவி எடுக்கக்கூடிய பலவிதமான பிறவியிலேருந்து வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடையும், உங்கள் மனக்குழப்பம் தீரும்